ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் ஒரு 4 வரமிளகாய், சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிள்ளை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். வெங்காயம் வந்து நல்லா உதிரி உதிரியாக ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து ராகி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்திருக்கேன். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கடல மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கடல மாவு சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ராகி பக்கோடா போடுறதுக்கான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு தேவையான சுவையான ராகி பக்கோடா நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்கிறேங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீட்டு குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.